சங்கீதம் 78 68வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சியோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு தொடர்ச்சியாய் நீ பேசி கொண்டு வருகிறீர். நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாய், உமால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு ஒவ்வொருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை தங்கியிருக்கட்டும், மறைத்து நடத்தும், ஆசீர்வதியும். இந்த வசனத்தோடு எங்களோடு பேசுவீராக. அன்றரை மெய்யாகவே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நம்முடைய வசனங்கள் கிரியை செய்யட்டும். அடியனை மறைத்துக் கொள்ளும் ஆவியானவர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடந்த சில வாரங்களாக நாம் தேவனுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். முதலாவது நாம் பார்த்தோம், தேவன் தள்ளிவிட்ட சீலோவாம் என்று பார்த்தோம். இரண்டாவது பார்த்தோம், தேவன் தெரிந்து கொண்ட சியோன் வாசஸ்தலம் என்று பார்த்தோம். மூன்றாவது பார்த்தோம், தேவன் தள்ளிவிட்ட எப்ராயீம் கோத்திரத்தார் என்று பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒரு காரியம், தேவன் தெரிந்து கொண்ட யூதா கோத்திரம். மூன்று காரியங்கள் நாட்கள் உங்களோடு நான் பேச இருக்கிறேன். முதலாவது, தேவன் தள்ளிவிட்ட வாசஸ்தலம் அல்லது அவர் தங்கியிருந்த இடம். இரண்டாவது காரியம், தேவன் தள்ளிவிட்ட தெரிந்து கொண்ட கோத்திரம் என்று பார்க்கிறோம். மூன்றாவது, தேவன் தள்ளிவிட்ட தெரிந்து கொண்ட ராஜா என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாட்கள் நாம் தொடர்ச்சியாய் இந்த வசனத்தை சிந்தித்து கொண்டு வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. தேவன் யாரை தள்ளிவிடுகிறார் என்றும் யாரை தெரிந்து கொள்ளுகிறார் என்றும் நாம் அறிந்திருப்போமானால் நாம் எச்சரிக்கையாய் ஜீவிப்பதற்கும் நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து ஜாக்கிரதையோடு அவரை பின்பற்றுவதற்கும் ஏதுவாயிருக்கும் என்றுதான் உங்களோடு இந்த வசனத்தை ஒன்றன் பின் ஒன்றாய் நான் தொடர்ச்சியாய் சிந்தித்துக் கொண்டு வருகிறேன். கடந்த முதற்கிழமை இதே வசனத்தை நான் சேலத்தில் வைத்து நான் பேச நேர்ந்தது. திடீரென்று என்னை பேசும்படியாய் அழைத்து விட்டார்கள். தேவன் என் இருதயத்திலே இந்த வசனத்தை தான் ஞாபகமூட்டினார். அதை பேசினேன், ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிற்று. ஊழியக்கார மத்தியிலே நான் பேசினேன் இந்த வசனத்தை. எல்லாரும் கூட்டம் முடிந்த பிறகு கண்ணீரோடு கூட செல்கிறவர்களாய் காணப்பட்டார். காரணம், தேவ ஆவியானவர் வல்லமையாய் இன்றைக்கு கிரியை செய்கிறவராய் காணப்பட்டார். அதனால் இந்த வசனத்தின் மேன்மை நாம் புரிந்து கொண்டால் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கே யூதா கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொள்ள காரணம் என்ன? அதுதான் முக்கியமான ஒரு செய்தியாயிருக்கிறது. நான் வசனத்தை சற்று திருப்புவோமானால் ஆதியாகமத்தின் புஸ்தகம், நான் உங்களுக்கு ஒரு பைபிள் ஸ்டடியை போலத்தான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் வாசிப்போமா, 29வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். 29:35, மறுபடியும் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டால். நன்றாய் கவனியுங்கள், யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் என்பதை நன்றாய் அறிவோம்.
ஒரு பெண் பிள்ளையும் பிறந்தால் தீனார் என்று ஒரு ரெண்டு அதிகாரத்தில் வந்தால் அதுக்கு பிறகு அவருடைய பேர் எங்கேயும் வரவில்லை. இந்த யாக்கோபுக்கு பிறந்த லேயாள் முகாந்திரமாய் பிறந்த நாலாவது பிள்ளைதான் யூதா என்று நாம் பார்க்கிறோம். முதல் பிள்ளை ரூபன், இரண்டாவது பிள்ளை சிமியோன், மூணாவது பிள்ளை லேவி, நாலாவது பிள்ளைதான் இந்த யூதா. இந்த யூதா பிறந்த போது லேயாள் அவளுக்கு பெயர் சூட்டுகிறார். இந்த யூதா என்பதனுடைய பெயரின் அர்த்தம் என்னவென்றால், கர்த்தரை என்ன செய்வேன், இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். அப்ப துதிக்கு அவன் முதலிடம் கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். நான் துதிப்பேன் கர்த்தரை என்கிறார். அப்ப யூதா கோத்திரத்திலே பிறந்தவன் தான் யார் என்று சொன்னால் தாவீது. அந்த தாவீது கர்த்தரை பார்த்து சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறார். பாருங்க, அந்த தாவீதின் வம்சத்திலே பிறந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் துதிக்கப்படத்தக்கவராய் காணப்படுகிறார். காலை வழியில முதலாவது யூதா என்று சொன்னால் துதிப்பே என்று அர்த்தம். அப்ப அவருடைய தாய் இந்த யூதாவுக்காக கர்த்தரை என்ன செய்தால், துதிக்கிறவளாய் காணப்பட்டாள். நீர் எனக்கு என் புருஷன் முகாந்திரமாய் இந்த நாலாவது பிள்ளை கொடுத்ததற்காக நான் என்ன செய்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன் தெரியுமா, வசனத்தில் நன்றாய் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபுக்கு ரெண்டு மனைவிமார், ரெண்டு மறுமனை ஆட்டிகள். முதலாவது அவன் யாக்கோபு லாபாண்டிய மகளாகிய ராகேலை அதிகமாய் நேசித்தபடியினாலே அவன் போய் தன் மாமனாரிடத்தில் விதமாய் சொன்னான், நான் ராகேலை நேசிக்கிறேன், ஆகையால் அவளுக்கு என்னை பெண் கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அவன் சொல்லுகிறார், நீ ராகேலுக்காக ஏழு வருஷம் என்னிடத்தில் என்ன செய்ய வேண்டும், வேலை செய்ய வேண்டும். ராகேல் மேல் வைத்த அன்பினாலே அந்த ஏழு வருஷங்களும் வேகமாய் கடந்து போயிடுச்சு. நாள் வந்தது, திருமண நாள், ராகேலை அவளுக்கு மனம் முடித்து கொடுக்க வேண்டிய நாள் வந்தது. யூதருடைய வழக்கம் என்னவென்று சொன்னால், அங்கே திருமணம் நடைபெறும் போது பெண்ணுக்கு முக்காடிட்டு வைப்பார்கள். பெண்ணை யாருன்னு தெரியாது. யாக்கோபு அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது பெண்ணை கொண்டு வந்து யாக்கோபுக்கு கொடுக்கிறார்கள். திருமணம் முடிந்தது பிறகு அவர்கள் போகிறார்கள். யாக்கோபு முக்காடை நீக்கிற போதுதான் தெரிந்தது, இது ராகேல் அல்ல, லேயாள். தன் வஞ்சிக்கப்பட்டதை அவன் அறிந்து லாபாண்டத்தில் போய் சண்டையிடுகிறார். நீர் என்னை வஞ்சித்து விட்டீரே என்று சொல்லி அப்பொழுதுதான் லாபான் சொல்லுகிறான், இவ்விதமாய் மூத்தவள் இருக்க இளையவளை நாங்கள் விவாகம் கொடுப்பது இவ்வூர் வழக்கம் அல்ல, ஆகையினாலே நீ இன்னும் ஏழு வருஷம் வேலை செய்யணும். யாருக்காக, ராகேலுக்காக, அப்பதான் உனக்கு கொடுப்பேன் சொன்னார். மறுபடியும் ஏழு வருஷம் வேலை செய்தார். பாருங்க, லேயாள் ராகேலையும் அவனுக்கு என்ன செய்யப்பட்டது, விவாகம் செய்து கொடுக்க நேர்ந்தது. மாத்திரம் யாக்கோபு ராகேல் லேயாளை பார்க்கிறோம், ராகேலைத்தான் அதிகமாய் அவன் என்ன செய்தான், நேசிக்கிறவனாய் காணப்பட்டான். இவளை பார்க்கிறவளை அதிகமாய் நேசித்தபடியினாலே இவனிடத்தில் ஏனோதான உயிர்தான் ஜீவிக்கிறவனாய் காணப்பட்டார். லேயாள் மேல் அதிகமாய் அன்பு செலுத்தவில்லை. அவள் இவ்வளவாய் வேதனைப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் இந்த காரியமாயிருக்கிறது. முதலாவது கற்பம் தரித்தால்
வசனத்தை பாருங்கள், அங்க 30வது வசனத்தை பாருங்கள். யாக்கோபு ராகேலையும் சேர்த்தான், லேயாளை பார்க்கிறோம், ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனுக்கு சேவித்தார். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படிக்கு செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். நல்ல கவனிங்க, கர்த்தர் குமாரரை கொடுக்கிறவர். நல்லா கவனிக்கணும், டாக்டர் அல்ல குமாரர் பிள்ளைகளை கொடுக்கிறது. அநேகர் நினைக்கிறாங்க டாக்டர் தான் கொடுப்பாரு, அவர் தான் கொடுப்பாரு, இவர் இல்லவே இல்லை, கர்த்தர் தான் கொடுக்கிறவர். இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படிக்கு செய்தார். அப்போ எவ்வளவாய் லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்க வேண்டும். அவள் வரும்போதே மூஞ்சியை திருப்பிட்டு போயிருப்பா, என்னென்ன சேட்டை செய்யணுமோ இந்த யாக்கோபு எல்லா சேட்டையும் செஞ்சிருப்பா. உன்னையார் கூப்பிட்டதும்பா, காப்பி கொண்டு வந்து இருந்தா உன்னையார் காப்பி கொண்டு வந்து சொன்னதும் கேட்டிருப்பா, என்னென்ன சேட்டை செய்யணுமோ அத்தனை சேட்டையும். அதனால வசனம் சொல்லுது, அவள் அற்பமா எண்ணப்பட்டாள். சாதாரண காரியம் இல்லை பாருங்க, யாரிடத்துல பிரியா இருக்கோ அவங்க விஷத்தை கொண்டு வந்தா கொடுத்து கொடுத்து கூட சாப்பிட்டுருவாங்க. ஆனா பிடிக்காத ஒருத்தவங்க நல்லதா கொண்டு வந்து கொடுத்தா கூட ஏய் நம்ம கலந்து கொடுத்துருக்கேன்பாங்க. உலகம் அப்படி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவள் அற்பமா எண்ணப்பட்டாள். நீங்க அந்த அற்பமா என்கிற வார்த்தையை சாதாரணமா நினைக்காதீங்க, நீ யோசித்து பாருங்க எவ்வளவு அற்பமாய் சீப்பா. ஒரு நீசனை போல எண்ணப்பட்ட ஒரு அனுபவம் தான் லேயாளுக்கு வந்தது. ஆனால் கர்த்தர் பார்த்தார், ராகேலவன் அதிகமாய் நேசித்தான், ராகேலிடத்தில் அன்பு கூர்ந்தான். ஆனால் கர்த்தரோ லேயாள் கற்பம் தரிக்கும்படிக்கு செய்தார். முதல் குழந்தை பிறந்துச்சு, அவன் பேர் என்ன? ரூபன். இவனுக்கு சந்தோஷம் இல்லை. ராகேல் பார்த்திருப்பேன், ஐயா அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லையே. இல்லை இல்லாட்டி பரவாயில்ல, பேசாம நான் தான் அவனை என்ன செய்யறனே அதிகமாய் நேசிக்கிறேன். மறுபடியும் வசனம் சொல்றது பாருங்க, லேயாள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்தறிந்தார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி ரூபன் என்று பெயரிட்டாள். இப்பவாவது ஒரு குழந்தை பிறந்தப்பாவது என்னை என்ன செய்வார், நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு பேர் என்ன செய்தார், ரூபன் என்று வைத்தார். ஆனாலும் ஒன்னும் நடக்கல. அடுத்து பாருங்க, 33வது வருஷம் மறுபடியும் கர்ப்பமதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவரையும் எனக்கு என்ன செய்தார் பாருங்க, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் என்ன செய்தார், கேட்டருளார், சிறுமையை பார்த்தார், கொடுத்தார்னா அற்பமா எண்ணப்பட்டதை கேட்டருளி. இப்ப கர்த்தர் 2வது ஒரு குமாரனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு பேர் என்ன செய்தார், சிமியோன் என்று பெயர் வைத்தார். மறுபடியும் பாருங்க, 34வது வசனம் பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு என்ன செய்வார், சேர்ந்திருப்பார் என்று சொல்லி லேவி என்றால் சேர்க்கிறவன் என்று அர்த்தம். இப்பவாது என் புருஷன் என்னோடு என்ன செய்வார். அப்படின்னா எவ்வளவு அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் அந்த வேதனை இருந்திருக்கும். சொல்லுகிறார், இப்பொழுதாயில் என் புருஷன் என்னோடு சேர்ந்திருப்பார் என்று 3வது பிள்ளைக்கு லேவின்னு பேர் வச்சுட்டான். ஆனாலும் காரியம் நடக்கல. மறுபடியும் கற்பவதி ஆனால் வசனத்தை பாருங்க, கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவளுக்கு என்ன செய்தாளா, யூதா என்று அவளுக்கு என்ன செய்தாளா
பேரா பேரிட்டால் இந்த வசனத்துல வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, நாலாவது பிள்ளை பிறந்தது, நான் கர்த்தரை துதிப்பேன், வேற ஒன்னும் செய்ய மாட்டேன். நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் அற்பமாய் எண்ணப்பட்டேன், நான் சிறுமைப்படுத்தப்பட்டேன், எல்லாரை பார்க்கிறோம் நான் மிகவும் நீசரை போல எண்ணப்பட்டேன், ஆனா ஒன்னே ஒரு காரியம் செய்வேன், நான் கர்த்தரை என்ன செய்வேன், இந்த காலை வழியில் அருமையான கர்த்தருடைய ஜனமே, உங்களில் யாராயிலும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருப்பீர்கள் என்று சொன்னார், நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை என்ன செய்யுங்க, துதியுங்கள். அவர் துதியில் பிரியப்படுகிற கர்த்தர், துதிக்கிற ஜனத்தை நிச்சயமாய் அவர் என்ன செய்வார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். துதிக்க ஆரம்பித்தார், நடந்த காரியம் என்ன, வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் ரசிக்கிறேன் சாகிறேன் என்று சொல்லி அவள் சொல்லுகிறவளாய் காணப்பட்டார். பாருங்க, இப்படித்தான் நடந்தது காரியங்கள் எல்லாம். யூதா என்று சொன்னால் கர்த்தரை துதிக்கிறவன் என்று அர்த்தம் உள்ளதாயிருக்கிறது. இரண்டாவது காரியம், இந்த யூதா வளர ஆரம்பித்தார். வளர்ந்த போது நடந்த காரியம் என்ன, வசனத்தை வாசிப்போம். 37:26 வாசிப்போம். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன. நடக்கிற காரியத்தை கவனியுங்கள். இப்ப வீடு பெருகி போயிற்று, எத்தனை பிள்ளைகள் ஆயிற்று, 13 பிள்ளைகள் பிறந்து விட்டால் அந்த வீட்டில் ஒரு பெரிய ஆர்ஃபனேஜ் போல காணப்படுது. ட்ரெயின் பெட்டி மாதிரி ஒன்றும் முதல்ல நிற்க வச்ச கடைசி வரைக்கும் அத்தனை பேர் லைனா இருக்கிறாங்க. இப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில நன்றாய் கவனியுங்க, வளர்ந்து பெரியவர்களான போது யாக்கோபு தான் அதிகமாய் நேசித்த ராகேலுடைய பிள்ளையாகிய யோசேப்பை என்ன செய்தான், அதிகம் நேசிக்கிறவனாய் காணப்பட்டான். யோசேப்புக்கு அதிகமான பங்கு கொடுப்பான், பலவர்ண அங்கியை கொடுப்பான், தைத்து கொடுத்தான். ஆகையினால் அவனுடைய சகோதரர்மார் எல்லாரும் அவன் மேல் என்ன செய்தார்கள், பொறாமை கொண்டார்கள். அவன் சொப்பனம் பார்த்தால் இன்னும் அதிகமாய் பொறாமை கொண்டு அவன் என்ன செய்தார்கள், பயக்கிறவளாய் காணப்பட்டார்கள். இந்த சொப்பனம் தான் அவனை பயப்பதற்கு எப்படி இருந்தது, காரணமாயிருந்தது. ஒரு நாள் தகப்பன் சொன்னார், நீ போய் சகோதரரை என்ன செய், பார்த்து விட்டு வா. அவன் புறப்பட்டு போனான், வழிதப்பி திரிந்தான். பிறகு ஒருவனாலே சரியாய் அவனுக்கு வழி சொல்லப்பட்டது. அவன் போய் சகோதரர் என்ன செய்தான், கண்டான். தூரத்திலேயே யோசேப்பு வருகிறதை சகோதரர்மார் கண்டு அவனை சொன்னாங்க, எல்லாரும் கூட்டம் கூடி சதி ஆலோசனை பண்ணினார்கள். பாருங்க 18 பார்ப்போம். தூரத்திலேயே வர கண்டு அவன் தங்களுக்கு சமயமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். அவன் சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார். தூக்கி என்ன செய்தார்கள், நல்ல கவனிங்க, கொலை செய்ய முடியாத இவள் எல்லாரும் ஆலோசனை பண்ணி இருக்கிறார். அதை ரூபன் கேட்டான், வசனத்தை பாருங்கள், 21. ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்பு வைத்து அவனை அவன் தகப்படுத்தில் திரும்ப கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது,
நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவன் மனாந்திரத்தில் குழியிலே என்ன செய்யுங்கள், போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவர்கள் அவனை அவர்கள் கைக்கு என்ன செய்தார், முதலாவது தப்பிச்சிட்டான். கொலை செய்யணும்னு பார்த்தாங்க, ரூபன் சொன்னா கொலை செய்ய வேண்டாப்பா, வீணா ரத்த பலி நமக்கு எதுக்கு, அவன் இந்த குழியில ஒண்ணு என்ன செய்வோம், போட்டுருவோம், அவன் தானா செத்து தொலை. இதை கேள்விப்பட்டுதானே யூதா செய்த காரியத்தை பாருங்க, அவன் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 24வது வசனம், அவனை எடுத்து குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது கண்டார்கள் எகிப்திற்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் விசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதினால் நமக்கு லாபம் என்ன, இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாய் இருக்கிறாரே என்றார். இணங்கினார்கள். இந்த பாருங்க, முதலாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் செய்த ஒரு காரியம் அவனை தீமைக்கு விலக்கி என்ன செய்தான், ரட்சித்தான். தீமை செய்ய அஞ்சினவனாய் யூதா அவருக்கு தப்பு முடிக்கி ஆலோசனை சொல்லி அவனை தப்பு வைக்க வைத்தார். இந்த காலை வழியில யூதாவுடைய முதல் ஸ்வாவம் என்ன, அவனுடைய பெயர்லே கர்த்தரை துதிப்பேர் என்று வந்திருந்தாலும் அவனுடைய ஸ்வாவத்தில் முதல் காரியம் என்னவென்று சொன்னால், தீமைக்கு என்ன செய்தவன், விலகினவன் என்று சொல்லுவேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தீமைக்கு விலகி ஓட வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நல்ல கவனிப்போம். யோசேப்புடைய வாழ்க்கையில பாவம் செய்யாதபடிக்கு தன்னை விலக்கி என்ன செய்தார், தன்னை காத்து கொண்டான் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு பாவம் செய்யும்படியான சூழ்நிலைகள் பலவும் நமக்கு முன்பாக வருகிறது. அதற்கு விலகி ரட்சிக்க வேண்டியது, ரட்சிக்கப்பட வேண்டியது நம்மேல் விழுந்த ஒரு கடமை என்பதை நாம் முதலாவது மறந்து போகக்கூடாது. எதேச்சியாய் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்வதல்ல, பாவம் நமக்கு முன்பதாய் கடந்து வரும்போது நன்றாய் நாம் தேவனுக்கு பயந்திருப்போமானால் நாம் அதற்கு விலகி ஜீவிக்கிறவர்களாயிருப்போம். யூதா தேவனுக்கு பயந்ததினால் தீமைக்கு என்ன செய்தான், விலகி ஜீவிக்கிறவனாய் காணப்பட்டான். இன்னைக்கு தேவ பயம் இல்லாதபடியினால்தான் இன்னைக்கு அநேகர் பாவத்தில் விழ காரியங்கள் நேரிடுகிறது. தேவ பயம் இருதயத்தின் ஆழத்தில் இல்லை. தைரியமாய் பாவம் செய்ய தீவிரித்தவருடைய கால்கள் என்ன செய்கிறது, ஓடுகிறது. இன்னைக்கு தேவ பயத்தை குறித்து நன்றாக நாம் அறிந்திருக்க வேண்டும். யோசேப்பு சொல்லும் போது போத்திபாடு வீட்டில போத்திபாடு மனைவியிடத்தில் சொல்கிறார், நான் இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாமைக்கு உடன்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, இந்த பாவம் நான் செய்கிறேன் என்று நான் என்றால் அது தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம், நான் செய்ய மாட்டேன் என்று விலகி என்ன செய்தால், ஓடினான். அதற்கு விலைக்கிரயமும் கொடுத்தார். என்ன விலைக்கிரயம், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டது. யோசித்து பாருங்கள், ஒரு பாவமும் செய்யாத மனுஷன் இப்பொழுது சிறையில என்ன செய்யப்பட்டிருக்கிறார், அடைக்கப்பட்டுள்ள. காரணம் என்ன, தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகினபடியினாலே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலாவது காணப்பட வேண்டிய ஒரு குணாதிசயம், தீமைக்கு விலகி தேவனுக்கு பயப்படுகிற ஒரு காரியம். இரண்டாவது குணாதிசயம் அவனுக்குள்ள இருந்தது என்னவென்று சொன்னால், 44வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். இளையவனை விட்டு எப்படி தகப்பனிடத்திற்கு போவே, போனால் எனக்கு தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்க,
மறுபடியும் ஒரு விஷயம் வாசிப்போமா? இளையவனை விட்டு, இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனத்திற்கு போவேன், போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை எப்படி காண்பேன், நான் எப்படி காண்பேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபு அவனுடைய குடும்பம் இருந்த தேசத்துல பஞ்சம் வந்தது கானானிலே. எகிப்திலே தானியம் இருக்கிறது என்று கேள்விப்பட்டு தன் பிள்ளைகளை இஸ்ரவேலை அனுப்புகிறார். அவர்கள் போனார்கள், போய் தானியம் கொண்டார்கள். தானியம் கொண்டு அவர்கள் திரும்பி வருகிற வழியிலே யோசேப்பு, காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் பணத்தை எல்லாவற்றையும் என்ன செய்தான், அவரவர் சாக்கிலே போட்டார். இப்பொழுது வீட்டுக்கு வந்தார்கள், வழியிலே பிரித்து பார்த்தார்கள், சாக்கிலே பணம் இருந்தது. வீட்டுக்கு வந்தார்கள், சரி அடுத்த முறை கொண்டு போய் கொடுத்துருவோம் என்று சொல்லி வீட்டுக்கு வந்தபோது அவனவன் சாக்கிலே அவனவன் பணம் அப்படியே இருந்தது. அவர்களுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம். அடுத்த முறை அந்த பணத்தோடு சேர்ந்து என்ன செய்கிறார்கள், திரும்ப போகிறார்கள். போன போது நடந்த காரியம் என்ன, வசனத்திலே நான் வாசிக்கும் போது இவ்விதமாய் அறிய முடியும். வாசிப்போமா? நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்கள். அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவன் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர், சாக்குகளில் அதை உங்கள் புகழ புதையலாக கட்டளையிட்டார். சேர்ந்தது என்று சொல்லி பாத்தீங்களா? இப்போ சிமியோனை பிடித்து வைத்திருந்தான், அவனை விட்டான், பணத்தை எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் யோசேப்பு சொல்கிறான், சிறியவனை நீங்கள் அழைத்து வந்தால் ஒழிய இளையவனை நான் உங்களை என்ன செய்ய போக மாட்டேன், நீங்கள் நிஜஸ்தர் அல்ல வேவுக்கார் என்று சொன்னார். அப்ப இப்போ பென்யமீனையும் என்ன செய்தார்கள், கூட்டி கொண்டு போனார்கள். யோசேப்பின் இருதயம் பொங்கிற்று அவன் நிமித்தம். காரணம் அவனுக்கும் அவனுடைய உடன்பிறப்பு சகோதரர் எல்லாரையும் தன் தன் வரிசையின்படி உட்கார வைத்தார். அப்போதே அவங்க ஆச்சரியப்பட்டார், என்னடா நம்ம வீட்டில் பிறந்தவன் மாதிரி சரியா ஒவ்வொருவனையும் சரியாக உட்கார வைக்கிறானே என்று. போஜனம் கொடுக்கப்பட்டது, எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பி போகிற சூழ்நிலையில அங்கே பாத்திரத்தை, வெள்ளி பாத்திரத்தை அவனுடைய சாக்கில் வைத்து கட்டி அனுப்பி விட்டார். கொஞ்சம் தூரம்தான் போனார்கள், ஆட்களை அனுப்பி அவர்கள் மெருண்டு என்ன செய்தான், திருப்பி கொண்டு வந்தார். எங்கள் எஜமானுக்கு ஞான திருஷ்டினாலே நீங்கள் செய்கிற காரியம் தெரியும், நீங்கள் நிஜஸ்வரல்ல, நீங்கள் உண்மையாகவே வேவுக்கார் என்று சொல்லி அவர்களை திரும்ப கொண்டு வந்தான். அந்த சந்தர்ப்பத்திலே தான் இந்த யூதா என்ன செய்கிறான், மன்றாடுகிறான், நான் இளையவனை கொண்டு போனால் ஒழிய யான் என் தகப்பனால் என்னை என்ன செய்ய மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் அவனுக்காக, நான் அவனுக்காக வக்காலத்து வாங்கி, அதான் சொல்லணும், நான் அப்படி செய்து அவனை அழைத்து வந்திருக்கிறேன், ஆகையாலே நீர் அவனை விட்டுவிடும் என்று எத்தனையோ கெஞ்சி பார்க்கிறார். கடைசியா சொல்கிறான், இளையவனை விட்டு எப்படி நான் தகப்பனத்திற்கு போவேன். பாருங்க, பரிந்து பேசுகிற ஒரு அனுபவம், என்னது பட்சமாய் பரிந்து பேசுகிறார், என் சகோதரனை என்ன செய்யும், விட்டு விடும் ஐயா, இல்லாவிட்டால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி பார்ப்பேன். கெஞ்சுகிறான், கதறுகிறான். அதை பார்த்த யோசேப்பு இனியும் கல்மனதோடு இருக்க முடியாதபடிக்கு அவன் என்ன செய்தான் பாருங்க, 45 முதல் வசனம். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டார்.
யோசேப்பு தன் சகோதரிக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரி பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றார். அவன சகோதரர்களுக்கு முன்பாக கலக்கமிட்டிருந்ததினாலே அவனுக்கு உத்தரவு சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். யோசேப்பு தன் சகோதரி நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றார். அவர் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீ எகிப்து போ, எகிப்துக்கு போயிடத்தில் விற்று போட்டேன், உங்கள் சகோதரனா யோசேப்பு. சற்று யோசித்து பாருங்க, யூதா பரிந்து பேசினபடியினாலே இப்பொழுது காரியம் என்ன செய்தது? வெளியரங்கமாயிற்று. யோசேப்பு தன்னை அடக்கிக் கொள்ள முடியாதபடிக்கு தன்னை காண்பித்து விட்டான். நான் தான் உன்னுடைய சகோதரனாகிய யோசேப்பு. யூதா என்றால் பரிந்து பேசுகிறவன் என்று சொல்லலாம். இன்னைக்கு காலை வேளையில் அருமையான தேவச்சனமே, நாம் தேவனிடத்தில் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? பரிந்து பேசுதல் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். மற்றவருடைய வேதனையில், மற்றவருடைய துன்பத்திலே நாம் அவரோடு ஐக்கியப்பட்டு அவர்களுக்காக கர்த்தரை நோக்கி என்ன செய்வது? வேண்டிக் கொள்வது பரிந்து பேசுதலின் ஜெபமாய் காணப்படுகிறது. இயேசு அதை செய்தார். ஆண்டவரே, என் மூலமாய் வசனத்தை கேட்டவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். முழு உலகத்துக்காகவும் வேண்டிக் கொண்டார் என்று கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கிறோம். பரிந்து பேசுகிறோமா? மோசே கர்த்தரிடத்திலே பரிந்து பேசி ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டார். தேவரீர், இவர்கள் பாவத்தை மன்னித்தருவீரானால் மன்னித்தருணும், இல்லாவிட்டால் நீர் எழுதினே உங்களுடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை என்ன செய்யும்? கிருக்கி போடும் என்று சொல்லி ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டானே. பரிந்து பேசுதலின் ஜெபம். யூதா பரிந்து பேசுகிறவனாய் காணப்பட்டவர். மூன்றாவது காரியம் கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிப்போமானால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யூதாவே, சகோதரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரமும் சத்துருக்கள் பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்புடைய புத்திரர் உன் முன் படிவார்கள். யூதா பாலசிங்கம் இறை கவர்ந்து ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிள சிங்கம் போலும் மடங்கி படுத்தார். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கத்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது, நியாயப்பிரமாணிக்கரும் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் என்ன செய்வார்கள்? மூன்றாவது காரியம், யாக்கோபு கடைசியாய் தன் நித்திரடைய போகிறான், மறிக்க போகிறான். அந்த சூழ்நிலையில் பிள்ளைகளை அழைத்தவர்களை ஆசீர்வதிக்கிறான். அப்படி யூதாவை ஆசீர்வதிக்கும் போது அவன் சொல்லி ஆசீர்வதிக்கிற காரியம் என்ன தெரியுமா? சமாதான கர்த்தர் மறுமளவும் செங்கோல் யூதாவை விட்டு என்ன செய்வதில்லை. செங்கோல் என்றால் ஆளுகை. அருமையானே, ஒரு வீட்டுக்கு மூத்த மகன் தான் ஆளுகை செய்கிறவனாய் காணப்படுகிறவன். ஆனால் ரூபன் பாவம் செய்தபடினாலே அவன் ஆளுகையை இழந்து போனான். சிமியோனும் லேவியும் சிகேமியரை சங்கரித்தபடினாலே, அவன் உக்கர கோபம் கொண்டபடினாலே அவர்களும் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். 4வது குமாரனாய் பிறந்த யூதாதான் ஆளுகை செய்யும்படிக்கு இஸ்ரவேலை ஆளுகிறவனாய் காணப்பட்டவர். இந்த காலை வழியில ஆளுகை உன்னிடத்திற்கு என்ன செய்யும்? வரும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? சமாதான கர்த்தர் வருமளவும். ஐயா,
இந்த சமாதான கர்த்தர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவர் யூதா கோத்திரத்தில் பிறப்பார் என்று யாக்கோபே தீர்க்க தரிசனமாய் அன்றைக்கு சொல்லுகிறவராய் காணப்பட்டிருக்கிறார். அநேகர் அவரை குறித்து சொல்லி இருக்கலாம், ஆனால் யாக்கோபு தன் மரணப்படுக்கையில சொல்கிறார், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு ஆளுகை உன்னிடத்திற்கு வரும். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5 2 வசனத்தை வாசிப்போம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் ஆயிரங்களுக்குள்ளும் சிறியதாயிருந்தாலும் உன்னிடத்தில் ஆளப்போகிறவர், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு என்ன செய்வார்? வருவார். எங்கே இருந்து பிறப்பார்? யூதேயாவில் பெத்லகேமே. வசனத்தை பாருங்க, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் ஆயிரங்களுக்குள்ள எப்படி இருந்தாலும் சிறியதாய் காணப்பட்டாலும். தீர்க்க தரிசனமாய் தீர்க்க தரிசி சொல்கிறார், எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம் என்றால் அன்றைக்கு 2 பெத்லகேம் இருந்தது. ஆனால் குறிப்பிட்டு சொல்கிறார், எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் ஆயிரங்களுக்குள்ள எப்படி இருந்தாலும் சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து என்ன செய்வார்? அப்ப இயேசு எங்கே பிறப்பார்? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமில் இயேசு பிறப்பார் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்கிறவனாய் காணப்படுகிறார். யூதாவுடைய ஆசீர்வாதம் பாருங்கள், செங்கோல் அவனுக்கு கிடைக்கிறது. உலகத்தை ரட்சிக்கிற ரட்சகர் அவன் கோத்திரத்தில் என்ன செய்கிறவராய் இருந்தார்? பிறக்கிறவராய் காணப்பட்டார். இந்த காலையில கர்த்தர் யூதாவை நேசிக்க காரணம் என்ன? தெரிந்து கொள்ள காரணம் என்ன? இதெல்லாம் நேற்று இன்று ஏற்பட்டதல்ல, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட காரியங்கள். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24 16 வாசிப்போமா? தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அவரை காண்பு இப்பொழுதல்ல அவரை தரிசிப்பு சமயமாயல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலே உதிக்கும், ஒரு செங்கோ யூதேயாவிலே எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை உருக்கி சேத் புத்திர எல்லாரையும் நிர்மூலமாக்கும். யாக்கோபிலே என்ன உதிக்குமா? ஒரு நட்சத்திரம் உதிக்கும். மத்தேயில நான் வாசிக்கிறோம், 2 அங்கே கிழக்கிலே சாஸ்திரிகள் ஒரு நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் நேராய் புறப்பட்டு எங்கே போனார்கள்? எருசலேமுக்கு போனார்கள். எருசலேமுக்கு போய் ராஜாவின் அரண்மனை, ஏரோது ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள பிரவேசித்து யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாக்கள் பிறக்கும் போது நட்சத்திரங்கள் உருவாகுது என்று சொல்கிறார். இயேசு பிறந்த போது ஒரு நட்சத்திரம் என்ன செய்தது? உருவாயிற்று. அதை கண்டுதான் புறப்பட்டு போனார்கள். அந்த நட்சத்திரம் என்ன செய்தது? மேராய் பிள்ளை இருக்கும் இடத்தை கொண்டு வந்து நிறுத்திற்று. அதை கண்டார்கள், கொண்டு வந்த காணிக்கைகளை படைத்தார்கள், அதை பணிந்து கொண்டு தங்கள் ஊருக்கு என்ன செய்தார்கள்? திரும்பி போனார்கள். யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம், யோசித்து பாருங்க. இந்த நட்சத்திரம் நம்மை நடத்துகிற நட்சத்திரமாய் காணப்படும். இன்னைக்கு ஜோசியக்காரங்கிட்ட போய் எனக்கு என்ன நட்சத்திரம் கேட்கிறாங்க. இயேசுநாதன் நட்சத்திரமா இருக்காரு, ஆனா ஜோசியக்காரன் போய் எனக்கு என்ன நட்சத்திரம், ராசி என்ன,
அறிக்கை அது என்ன, அது என்ன, இது என்ன? இயேசுவை பார்க்கல நம்மை நடத்துகிறவர் வேற ஒருவரும் இல்லை. அவர் சரியாய் நம்மை நடத்துகிறவர், நேர்வழியாய் நம்மை நடத்துகிறவர். பாருங்க, அவர் ஏறோதில் அரண்மனையை விட்டு வெளியே வந்தார்கள், அந்த நட்சத்திரத்தை கண்டார்கள், கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த நட்சத்திர பிள்ளை இருந்த இடவரே கேள்வி செய்தது அவர்களை கொண்டு வந்து விட்டது. எவ்வளவு பெரிய காரியம். பிலேயாம் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார், யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் என்ன செய்யும்? இயேசு நட்சத்திரமாய் இந்த உலகத்துக்கு என்ன செய்தார்? உதிக்கிறவராய் காணப்பட்டார். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நட்சத்திரம் உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலு என்ன செய்யும்? எழும்போ. நாம் ஏற்கனவே வாசித்தோம் ஆதியாவ 49 அதிகாரத்துல, செங்கோல் யூதாவை விட்டு என்ன செய்வதில்லை, நீங்குவதில்லை. ஆளுகை உன்னிடத்திற்கு என்ன செய்யும்? திரும்பவும் வரும். அருமையானே, கத்தர் யூதாவை தெரிந்து கொள்ள இதுதான் காரணம். அடுத்த காரணம், யூதா கோத்திரத்தில தான் தாவீது என்ன செய்தான்? பிறந்தவனாய் காணப்பட்டான். அந்த தாவீது மிகவும் நெருக்கப்பட்டவன். அந்த சம்பவத்தை நான் சொன்னால் நேரம் கடந்து போய், எனக்கு நேரம் அதிகம் இல்லை, ஏறக்குறைய 20 அந்த சம்பவத்தை சொல்ல வேண்டும். அவ்வளவு நெருக்கப்பட்ட ஒரு தாவீது, தன் சொந்த தகப்பனாலும் தாயினாலும் சுற்றத்தார நண்பர்களாலும் இன்னும் சொல்ல போனால் சொந்த குடும்பத்தில் பிறந்த சகோதரராலே பகைக்கப்பட்டவனாய் காணப்பட்டவன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் அவனை கொண்டு போய் என்ன செய்தார்கள்? ஆடுகளை மேய்க்கும்படிக்கு வைத்து விட்டார். எல்லாரும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறான், இவன் மட்டும் என்ன செய்யறான்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் எப்படி பகைத்திருப்பான் பாருங்க. தாவீது திரும்பி வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு சரியான ஆகாரம் கிடைக்காது, உக்கர பகையாய் பகைத்தார்கள். அந்த சூழ்நிலையிலும் அவன் செய்த காரியம் என்னவென்றால், கத்தரை துதிக்கிறவனாய் காணப்பட்டான். அவன் கத்தரை துதித்தபடியினால்தான் கத்தர் தாவீதை என்ன செய்தார்? தெரிந்து கொள்கிறவராய் காணப்பட்டான். இன்னைக்கு நாம் கத்தரை எவ்வளவாய் துதிக்கிறோம் என்ற வார்த்தையில நான் சுருக்குவதற்கு முன்பு, நாம் கத்தரை எவ்வளவு துதிக்கிறோம் என்பது முக்கியமான ஒரு காரியம். எப்போதும் கத்தரை நோக்கி துதி செலுத்துவது அவசியம். நீ ஒருவேளை நினைக்கிறார், ஜோம் பண்றது கஷ்டையா, முழங்கால் போட்டு தனி இடத்தை தேடி ஜோம் பண்ணும் ரொம்ப கஷ்டம், ஆனா துதி செய்வது அப்படி இல்லையே. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை போகும்போது கூட, சைக்கிள்ல போகும்போதோ ஆட்டோல போகும்போதோ எதுல வாகனத்துல எந்த வாகனத்துல போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, உட்கார்ந்திருந்தாலும் கத்தரை நாம் என்ன செய்ய முடியுமே? துதிக்க முடியுமே, ஸ்தோத்திரம் செய்ய முடியுமே. முடியாத காரியம் இல்லை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, கத்த நம்மை ஜீவன் பலத்தோடு வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லணும், இந்த போத்தனூர் பகுதியில் ஊழிய செய்த பாச சாம்பால் அவர்கள் 2 முன்பு இறந்து போனார். அவருடைய குடும்பத்தாருடைய ஆறுதலுக்காக ஜெபிக்க வேண்டும். நேற்றைய தினத்தில் அவருக்கு ஒரு ஆராதனை வைத்திருந்தால் அவருடைய சரீரத்தை அமெரிக்க தேசத்துக்கு கொண்டு போகிறார். அந்த குடும்பத்தாருக்காக நீங்கள் ஜோபம் பண்ணி கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க, கத்தரை துதிப்பது கடைசி மூச்சு வரைக்கும். தாவீது சொல்லும் போது சொல்ல, நான் உள்ளளவும் கத்தரை என்ன செய்வேன்? கத்தரை துதிப்பேன். உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த வசன ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, until my last breath, என் கடைசி மூச்சு போக வரைக்கும் நான் என்ன செய்வேன்? கத்தரை துதித்துக் கொண்டே இருப்பேன். யூதாவை தெரிந்து கொள்ள காரணம் துதி. 72 சங்கீதத்தில் முதல் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்போமா? 72 சங்கீதம் முதல் வசனம், தேவனே ராஜாவுக்கு நியாய தீர்ப்புகளையும் பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும்.
இருங்கம்மா இருங்கம்மா, மன்னிக்கிறேன். 76:1 76 யூதாவிலே தேவன் அறியப்பட்டிருக்கிறார். பாருங்க, யூதாவில் தேவன் எப்படி செய்ய எப்படி எப்படிப்பட்டவர், அறியப்பட்டவர். ஏன்னா அவன் துதித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய நாமம் எப்படிப்பட்டது, பெரியதையா. அந்த பெரிய நாமத்தை துதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவர்களாய் காணப்படுவார். நான் வேற ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை, கர்த்தரை துதித்தால் போதும். வசனம் ஒன்று சொல்லுகிறது பாருங்க, இப்படி அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2 அப்போஸ்தல 2 47 வசனம் பாருங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். எதினாலே? தேவனை துதித்தபடியினாலே ஜனங்களுடைய தயவு கிடைத்தது. லூக்காவின் சுவிசேஷம் 2:37 வசனத்தை பாருங்கள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவு பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து என்ன செய்தார்? பாத்தீங்களா, கர்த்தரை துதிப்பதினால் உண்டாகிற ஒரு பெரிய நன்மை, அவள் இயேசுவை தன் கண்களால் என்ன செய்தார், தரிசித்தார். இந்த காலையில நாமும் யூதாவை போல காணப்படுவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நல்ல எழுந்திருப்போமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் யூதாவை தெரிந்து கொண்டார், எப்ராயிம் வம்சத்தையோ அல்லது கோத்திரத்தையோ அவர் புறக்கணித்தார். அந்த வசனத்தில் என்ன வாசித்தோம், யூதாவை தெரிந்து கொள்ள காரணம் அவருடைய தாய் அற்பமாய் எண்ணப்பட்டாள். தன் குமாரனை பெற்ற போது அவள் சொன்னாள், நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன், நான் இப்பொழுதும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவள் சொன்னாள். கர்த்தரை துதிப்பதுதான் யூதாவின் வேலையாயிருக்கிறது. கர்த்தர் யூதாவுக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுத்தார், அதெல்லாம் சொன்ன நேரம் இல்லை. யூதா கோத்திரம்தான் சேனைகளுக்கு முன்னே கடந்து போய் யுத்தத்தை நடத்துகிறவனாய் காணப்பட்டவன். யூதா கோத்திரத்தார் தான் கிழக்கு வாசல்ல முன்னாக கூடாரம் போட்டு தங்கியிருந்தவர், ஆசரிப்பு கூடாரத்துல. காரணம், துதிக்கிறவனுக்கு கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் படிக்கிறரா இடம் கிடைக்கிறது. துதிக்கிற ஜனமாய் மாறுவோம், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த கால நேரத்தினங்களோடு நீர் பேசின நம்முடைய ஜீவனில் வார்த்தைகளுக்காக நீங்கள் நமக்கு நன்றி சொல்கிற ஐயா. நீர் எப்ராயிமை தள்ளிவிட்டு யூதாவை தெரிந்து கொண்டீர், காரணம் என்னதென்று நாங்கள் அறிந்து கொண்ட ஆண்டவரே. அவருடைய தாய் அப்பமா என்னப்பட்ட நேரத்தில் அவனை பெற்றபடியது, நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி உம்மை துதித்தாலே கர்த்தர் அவர் மேல் நினைவு வைத்து அவளை ஆசீர்வதித்தீர். ஆகையினால் கர்த்தாவே, நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மை துதிக்கே ஸ்தோத்திரிக்கே, நாங்கள் எளிமையா எண்ணப்பட்டாலும் அற்பமா எண்ணப்பட்டாலும் நாங்கள் துதி செலுத்த வேண்டும் என்பதை, அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தற்காய் ஸ்தோத்திரம். துதிக்கிற யூதாவிடத்திலிருந்து நீர் பிறந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறையா. ஆண்டவரே, துதிக்கிற யூதாவை ராஜாவாய் நீர் மாற்றினீரே, அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆளுகை செய்கிறவனாய் மாற்றினீர், அதே போல நாங்களும் ஆளுவோம் என்பதை அறிந்துமை அதிகமாய் ஸ்தோத்திரிக்க ஒவ்வொரு கணக்கரை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வசனம் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும், நம்முடைய சிறைகளுக்குள்ள மூடும், நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு பாடல் பாடுவோம்.